அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃபிஷன். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஈவினிங் வ்ளாக் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிருச்சு. இங்கே வந்து இப்போ சரியான வெயிலாக இருக்குது, அதனால தான் நாங்கள் வத்தல்லாம் போட்டு காய வச்சுருக்கோம். எப்பவுமே வந்து நான் ஊர்லேருந்து வரப்போ வத்தல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இது எல்லாமே முடிஞ்சிட்டதுனால இங்கேயே நாங்கள் வந்து இதெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து கார்டனில் வந்து நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நிறையா செடி வந்து இந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு. இந்த தக்காளி செடி பாருங்கள், இதில் நிறையா பூலாம் இருக்குது. ஆனால் இந்த பூலாம் வந்து ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. இதோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சிருச்சு. அதனால தான் இந்த செடி எல்லாத்தையும் நான் வந்து வெட்டிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செரி டொமேட்டோ செடியும் பாருங்கள், இதுவும் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணாலுமே அப்படியே தான் இருக்குது. அதனால் இதையும் வந்து நான் வெட்டிட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா செரி டொமேட்டோலாம் இருக்குது, இருந்தாலும் இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மிளகாய் செடியும் பாருங்கள், இதை வந்து ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஞ்ச பார்ட் மட்டும் நான் வெட்டியிருந்தேன். இப்போ இங்கே வெயிலாக இருக்கிறதுனால இந்த வெயில் வந்து தாங்காமல் எல்லாமே ரொம்ப காஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து புதுசாக விதை போட்டு வளர்ந்தது. இது வந்து கத்திரிக்காய் செடி, அப்புறம் வெண்டைக்காய் செடியெலாம் இருக்குது. இது வந்து மணத்துக்காளி கீரை இருக்குது. அப்புறம் வாங்க இன்னொரு சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம எப்போதும் பார்க்குற வெண்டைக்காய் செடி தான். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளரிக்காய் செடி. இந்த வெள்ளரிக்காய் செடியில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. இது வந்து ஜாப்பனீஸ் வெள்ளரிக்காய். இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இங்கே நிறையா பூவும் வச்சுருக்கு பாருங்கள், சின்ன சின்ன பிஞ்சு. இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த வெள்ளரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடிலாம் இருக்குது. இதுவும் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. பட் எங்கே கட் பண்ணுறதுன்னா தெரியல, நிறையா கொடி போடுறதுனால எதை கட் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி, அப்புறம் மிளகாய் செடி, அப்புறம் வந்து இது ரெட் வெண்டைக்காய், அப்புறம் இது வந்து லாங் பீன்ஸ் செடி. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ புதுசாக சீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மிளகாய் செடிலாம் வந்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பாட்க்கு மாற்றணும். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட் 10 டேஸாக பார்த்தீங்கன்னா சரியான வெயிலிங்க. அதனாலேயே நிறைய செடி வந்து காஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற செடியெல்லாம் வந்து நான் வந்து சரி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு கீரை. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற கடுகையே கொஞ்சமாக தூவி விட்டோம்னா இந்த மாதிரி கீரை வளர்ந்துடும். அப்புறம் நம்ம வீட்டில் எப்படி மல்லிகைப்பூ சூப்பராக பூத்துருக்குல்ல. இப்போ நம்மளோட கார்டன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து ஒரு ஸ்நாக் வந்து பண்ண போகிறேன். அது வந்து வாடான்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து லெஃப்ட் ஓவர் கீ ரைஸ் வச்சுட்டு தான் இந்த ரெசிபி யூஸ்வலாக பண்ணுவாங்க. அந்த கீ ரைஸ் கூட கொஞ்சமாக ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்காக தான் ஒரு 2 வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட பாதி தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தேங்காயும் வதங்குறப்பவே அதோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள நெய் சோறு மிச்சம் இருந்ததில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு நான் காலையிலே அரைச்சி வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச தேங்காயும் வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். இதில் பாதி தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாடா ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வாடா வந்து நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். தட்டிட்டு இதை வந்து எண்ணெயில் இப்போ நான் போட்டுடுறேன். இதை வந்து அட் டைமில் வந்து நம்ம ஒன்று தான் போட்டு வந்து பொரிக்க முடியும். கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிடும். இதை வந்து ஒரு ஃபோர்க் இல்லைன்னா வடைக்கம்பி வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உப்பி வரும்.
பாருங்க, வாடா வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆகிருச்சு. இப்ப இந்த வாடா பாருங்க சூப்பரா இருக்குல்ல. இது கூட நான் வதக்கி வச்ச தேங்காயும் வெங்காயத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். இதை வந்து அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னோட கிட்ஸ்க்கு வந்து இந்த வாடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வாடா எப்படி வந்திருக்குன்னு நம்ம பிச்சு பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியாக சூப்பராக இருக்குல்ல. உள்ளே வந்து இந்த மாதிரி கூடு மாதிரி இருக்கும். இந்த வாடாவோட ஃபுல் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டின்னர் ஒர்க் வந்து பெருசாக எதுவும் இல்லை. மத்தியானம் உள்ளதே தான் நைட்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய வேலை இருக்குது. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரிக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து 24 hours லாண்ட்ரி. இப்போ டைம் வந்து 8:00 ஆகுது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கெட்டு போயிருச்சு. ஸோ துணியும் நிறையா சேர்ந்துருச்சா, அதனால வந்து துணி இங்கே துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். நான் இங்கே வந்து நிறைய டைம் வந்ததில்லை, ரொம்ப ரேர் தான் நான் இங்கே வர்றது. இங்கே தான் காசு போட்டுட்டு வந்து நமக்கு டோக்கன் வரும், அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து துணி துவைக்கணும். அப்புறம் இங்கேயே வந்து வாஷர் அப்புறம் ட்ரையரும் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரையர் தான். இப்போ நான் வந்து டோக்கன் எடுக்கிறதுக்காக ரிங்கிட் வந்து போடுறேன். நான் 6 ரிங்கிட் போடுறேன். 6 ரிங்கிட் போட்டோன்னா நமக்கு வந்து 6 டோக்கன்ஸ் கிடைக்கும். ஒரு டைம் மெஷினில் நமக்கு துவைக்கிறதுக்கு 6 ரிங்கிட் ஆகும். இப்போ எங்களோட கிளாத்ஸ்லாம் வந்து நான் அந்த மாதிரி மெஷினில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம். இதிலேயே வந்து டிட்டர்ஜென்ட் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட கம்ஃபோர்ட்டும் இருக்கும். ஆனால் கம்ஃபோர்ட்டும் நான் வீட்டிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறையா துணி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் 6 டோக்கன் போட சொல்லியிருக்கு. நம்ம 6 டோக்கன்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். டோக்கன்லாம் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இதை வந்து துவைச்சு முடிக்கிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ துணிலாம் துவைச்சு முடிச்சிடுச்சு. இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த துணியெல்லாம் எடுத்து நான் ட்ரையரில் போட போகிறேன். ஏன்னா இங்கேயே நிறைய துணி இருக்கிறதுனால இங்கேயே ட்ரை பண்ணிட்டு போயிடலான்னு. இந்த ட்ரையர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ட்ரையர் தான் இது. இதில் வந்து நிறையா துணி போட்டு ட்ரை பண்ணலாம். நான் வந்து நிறையா பெட்ஷீட்ஸ் இருக்கிறதுனால என்கிட்ட நிறையா துணி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் ட்ரையரில் போட்டுற போகிறேன். இங்கே சம்டைம்ஸ் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரையரில் வந்து நம்ம துணி காய வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எல்லாத்தையும் ட்ரையரில் போட்டுட்டேன். இதுக்கு வந்து 4 ரிங்கிட் ஆகும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை திறக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இந்த ஷர்ட் பாருங்கள் நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.